சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் பிறந்த நாளை ஒட்டி சென்னையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தமிழக அரசு சார்பில் தீரன் சின்னமலை பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி கிண்டியில் உள்ள அவரது உருவ சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மலர்தூவி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் உளுந்தூர்பேட்டையில் புதிய காலனி உற்பத்தி ஆலை தொடங்குவது தொடர்பாக தைவான் நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது இதற்கிடையே பேரவை நிகழ்வுகளை செவித்திறன் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு சைகை மொழியில் விளக்கும் வசதியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் செய்கை மொழிபெயர்ப்பாளர்கள் மூலமாக சைகை மொழியில் பத்து நிமிடங்கள் ஒளிப்பதிவு செய்து ஊடகங்களில் ஒலிபரப்பு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது